Hi viewers, welcome to Carmichael's Kitchen. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ப்ரொக்கோலி ஃப்ரிட்டர்ஸ் இல்லை ப்ரொக்கோலி கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரொக்கோலி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது வந்து 100 to 150 grams இருக்கும். அதில் சுற்றி இருக்க லீவ்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, காலிஃப்ளவர்லேருந்து எடுக்கிற மாதிரியே. அதோட தண்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். காலிஃப்ளவரில் எப்படி பீசஸாக கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியும் இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதர் வெஜிடபிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ரொக்கோலியில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம். அடிக்கடி சேர்த்திட்டா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த ப்ரொக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கிறேன். ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிக்கிறேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிறேன். தேங்காய் திருவுன பதத்தில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச ப்ரொக்கோலி எல்லாமே ஒரு பவுலில் சேர்த்திக்கிறேன். அது கூட ஒரே ஒரு உருளை கலந்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். ஒரு கேரட் திருவுனது, அஞ்சுலேருந்து 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்னா நிறையா சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, ஒரு 1 teaspoon ஜீரகம், 1 tablespoon மிளகாய்த்தூள், நாலு 4 tablespoon கடலை மாவு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ப்ரொக்கோலிலாம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா சில குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு கொடுத்து பாருங்க, சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமா மாவு கையில் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல மாவை தட்டி எடுத்துக்கோங்க. நான் ஓவல் ஷேப்ல தட்டி எடுத்துக்கிறேன். சர்க்கிள் ஷேப் வேணாலும் சர்க்கிளில் தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சது எல்லாமே மினிமம் ஒரு 15 minutes ஆகுது ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா எண்ணெயே அவ்வளோ உரியாது. கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைட் வேகும்போது ஏதாவது லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துருங்க. ப்ரொக்கோலி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு கார்மிகேல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.